செல்லப்பட்டு தங்கம் செய்தன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட குர்குமா அரோமேட்டிக்கா, கஸ்தூரி மஞ்சள், பழுப்பு நிறம்னு சொல்லலாமா, இல்லைன்னா பாதி வெள்ளை ஆஃப் ஒயிட்டில் இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி மஞ்சள், மஞ்சள் கலர் கஸ்தூரி மஞ்சளும் இருக்குது. இதில் நம்ம இது வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் குர்குமா அரோமேட்டிக்கா. டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கூகுள், யூடியூப் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம தோட்டத்தில் போட்டு விதைச்சோம், எப்போ அறுவடை பண்ணணும், எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் எப்படி இதை வந்து சேல் பண்ணியிருக்கிறேன், சேல் பண்ணதை வந்து இப்போ நான் கொடுத்து முடிச்சாச்சு, இப்போ எடுத்து ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி, இதை பற்றின விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே ஆர்டர் கொடுக்குறவங்க நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிட்டு அட்ரஸோடு வாங்கினீங்க. மிக 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 விலை குறைவு, ஆனால் தரம் மிகுதியாக நம்ம இது கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் இயர் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸு ஒரு கிழங்கு வச்சு 1.5 கிலோ 2 கிலோ எடுத்தவங்களாம் கூட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு இன்னும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடியே எனக்கு என்ன இன்றைக்கி அனுப்பிச்சாச்சு, நாளைக்கு எனக்கு வந்து ரிவ்யூஸ் வந்துடும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். பவுடர் வேணுன்றவங்க மார்ச்சுக்கு அப்புறம் நெல் காய்ச்சல் போட்டு இதை பண்ணுவோம். எப்படி பவுடர் செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பாருங்க தங்கங்களா, எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. லாஸ்ட் இயர் வாங்கினவங்க அதோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் டைம் இருந்தால் அதில் கூட எனக்கு கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக இதை பற்றி ஒரு ஐஎம் இருக்கிறவங்க வந்து அதை பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் நான். ஸோ சூப்பராக அங்கே பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது இல்லை? சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். உங்களோட கஸ்தூரி மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணி சூப்பரான கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க இல்லையா, ஃபார்ம் ஃப்ரெஷ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. இதை வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல்லலாம் பண்ணலை, ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி, ஆனால் பார்த்திங்கன்னா 30 kgs வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம். நம்மளோட தங்கங்கள் ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நம்ம இதை கொடுக்க போகிறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், ப்ரைஸ் அண்ட் எவ்ரி திங் தெரிஞ்சுக்கணும் அவைலபிலிட்டி அப்படின்னா 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சேலுக்கு நம்ம தரலாம். இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பண்ண அறுவடை தான். ஸோ அதுக்கே நம்மளுக்கு நல்ல ஈல்டு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குர்குமா அரோமேட்டிக்கா அப்படின்னு சொல்கிற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் தான். நம்மளோட ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. நான் இதை உங்களுக்கு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நல்ல ஒரு பழுப்பு கலரில் இருக்கா, பழுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வெள்ளை. அப்பா வாசம் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து டவுட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் சில விஷயங்களையும் அந்த மஞ்சளை காமிச்சே சொல்லிடுறேன் நான். இது நம்ம தங்கங்களுக்கு சேல் பண்ணி முடிச்சது. இது 1/2 kg 1 kg தான் வந்து நம்ம மினிமம் ஆஃப் ஆர்டர் வந்து 1/2 kg தான் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா -121 தட்டோட எடை, அதை வச்சு தான் நம்ம இதை வச்சோம். இது வந்து மொத்தம் 1/2 kg இருக்குது. இந்த 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பீசஸ் வந்து நிற்கிதுன்னு பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1/2 kg இந்த வருஷம் நீங்கள் 1/2 kgsல் ஒரு 5 மஞ்சள் விதைச்சி வச்சிங்கன்னா போதும், தலை 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 தலைன்னு வந்துடும். எப்போல்லாம் சிஸ்டர் இதை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும். இது வந்து நம்மளோட ஆடி மாதம், நம்ம ஆடிப்பட்டம் சொல்கிறோம்ல அப்போது, இல்லை ஜூலையிலே கூட. இப்போ நீங்கள் விதைச்சிங்கன்னா 11 மாதத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருக்கணும், பட் அவ்வளோ நாள் தேவை கிடையாது. அந்த சமயத்தில் நீங்கள் விதைச்சி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மாதத்தில் நீங்கள் அறுவடை வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கிறலாம். 7 மாதம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அந்த ஜனவரி மாதம் நம்ம பொங்கல் சமயம் இருக்குதுல்ல அந்த சமயத்தில், ஜூனில் பண்ணிங்கனாலுமே ஒரு 7-8 மாதம் மேக்ஸிமம் 9 மாதத்துக்கிட்ட, அதாவது 7லேருந்தே நீங்கள் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 9 வரைக்கும் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இலையெல்லாம் வந்து சருகெல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். 1/2 kgக்கு பாருங்கள் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு சொல்லி, 11 pieces 599 அப்படின்னு பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு அமேசானில். பட் அந்த மஞ்சள் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும், அது வந்து மேங்கோ வாசத்தில் இருக்கக்கூடிய ஊர்காய்க்கு யூஸ் பண்ணுற அந்த மஞ்சளா, இல்லை என்ன மஞ்சள் கலரில் உள்ள மஞ்சளா அப்படின்றது தெரியும். இதில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சளா, இல்லைனா வந்து இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது தான் வந்து ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சளா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. எல்லாமே கஸ்தூரி மஞ்சள் தான், அதுக்கு ஒரு குணம், இதுக்கு ஒரு குணம் உள்ளது. இதில் இதுதான் ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள், அது ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் அது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எரிச்சல் சொல்லுவோம்ல, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அந்த எரிச்சல் சொல்லுவோம், அது மஞ்சள் போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அது வந்து இதில் ரொம்ப மைல்டாக
சொல்லப்போனால் இருக்கவே இருக்காது. அதுதான் நம்மளோட மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இருக்குதுல்ல, அதில் கொஞ்சம் அந்த எரிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த காந்தல் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மஞ்சள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி இதை யூஸ் பண்ணலாம், இப்போ அறுவடை பற்றி நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு என்ன மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண செம்மண்ணில் நம்மளோட கார்டன் சாயில் நீங்கள் வச்சுக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் கவுடங் மெனியூர் சேர்த்து வச்சிங்கன்னா சூப்பராக வரும். இனி இது கிழங்கு வகைகள், மஞ்சள் வகை அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி நல்ல ஒரு பெட்டு போல், பெட்டு போலன்னு எப்படி சொல்கிறது, ஒரு உயர்வான ஒரு இடத்துல மண் மேடு குமிச்சு நம்ம இதெல்லாம் வைப்போம்ல, பனங்கிழங்கெல்லாம் சொல்கிறலாம் அந்த மாதிரி. இப்படி இப்படி இருக்குன்னா இந்த அளவுக்கு ஒரு உயரம் வச்சு இதில் மண் போட்டு இதில் கிழங்கு வச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். சேம் தொட்டியில் வைக்கிறது தான், அந்த தொட்டியில் வைக்கிறதே வந்து ஒரு 14-inch க்ரோ பேக் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் நீளமாக நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் நீளமாக பெட்டு போல ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லாவே சன்லைட்டில் இருக்கலாம், இது சூப்பராக சன்லைட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி வாரத்துக்கு 2 தடவை கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம ஜூன் ஜூலைங்கிறப்ப அப்போ நம்மளுக்கு வந்து மழை அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும், மழைக்கு முன்னாடியே விதைச்சி நம்ம இதை ஸ்ப்ரவுட் பண்ண வச்சிடலாம். சிஸ்டர் இப்போ அறுவடை பண்ண இந்த மஞ்சளை வந்து எப்போ சிஸ்டர் விதைக்கிறதுன்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் 2-3 மாதம் வச்சிருந்து இதை வந்து விதைக்கலாம். இந்த கனவுலேருந்து இஞ்சி எப்படி ஸ்ப்ரவுட் ஆகி வருது அதே மாதிரி ஸ்ப்ரவுட் வரும். சிலது நீளமாக வெள்ளை கலரில் இலை மாதிரியே வர ஆரம்பிச்சிடும், அந்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக இப்படியே வச்சிருக்கலாம். சரி, இந்த ஃப்ரெஷ் மஞ்சளை எப்படி சிஸ்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ் மஞ்சளை தோல் வந்து நல்லா சீவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியிலையோ அம்மையிலையோ நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்ல மை போல் பேஸ்ட் வரும், நல்ல ஜூஸியாக இருக்கும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ 1 கிலோ இப்போ நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 50 கிராம் கிட்ட வந்து குறைய ஆரம்பிக்கும், இது இயற்கை. ஸோ அதனால் வந்து 1 மாதம் கழித்து கொடுக்குற பாக்கெட் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்து அப்புறம் எடை போட்டு பார்த்து இது பண்ணாதீங்க, வாங்கின உடனே எடையை போட்டு பார்த்துருங்க இது 1 கிலோ இருக்கா 1/2 கிலோ இருக்கான்றத ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணணும், நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு என்னது ஆல்ரெடி வாஷ் பண்ணினது, நல்லா வாஷ் பண்ணினது நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு நல்லா பிளண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட அப்ளை பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் போட்டு அப்ளை பண்ணலாம், இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேக்கிறதா இருந்தாலும் தேக்கலாம். சாதாரணமாக அப்படியே ஃப்ரெஷ் இதை அப்ளை பண்ணிட்டோம், நைட் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வந்து ஒரு ஸ்கின் ரொட்டீன், நைட் கேர், ஒரு நேச்சுரல் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் வருஷம் இதை வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம், வருஷம் வருஷம் நம்ம இதை வாங்கவே வேணாம். இந்த மாதிரி ஒரு கிழங்கு எடுத்து நீங்கள் ஊண்டி வைங்க போதும், ஒரு கிழங்கு இந்த வருஷம் இப்படி ஊண்டி வச்சிங்கன்னா அடுத்த அறுவடைக்கு உங்களுக்கு இதிலிருந்து மினிமமாக எனக்கு தெரிஞ்சு 2 கிலோ வந்துடும், இந்த ஒரு இதுலேருந்தே உங்களுக்கு 2 கிலோ வரும். 5 கிழங்கு ஊண்டி வச்சிங்கன்னா வந்து ஒரு 10 கிலோ சரிப்பா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 7 கிலோவே வைங்களேன், தாராளமாக போதும் இல்லையா? அதை நீங்கள் அப்போ அவ்வளோ வந்துட்டு அப்புறம் என்ன சிஸ்டர் ஃப்ரெஷ்ஷாகவே போட முடியாது, பவுடரை எப்படி சிஸ்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. இதை என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் எடுத்து நீங்க ஃபைனா சாப் பண்ணிக்கணும். எவ்வளோ குட்டி குட்டியாக ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு காஞ்சி போயிடும். இன்னொன்று, தோல் சீவலாமா வேண்டாமன்ற டவுட்ஸ் வரும். நம்ம எந்த விதமான கெமிக்கல் உரமும் பயன்படுத்தவில்லை, தொழு உரம் தான் பயன்படுத்திருக்கோம் அப்படின்றதுனால தோல் எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்லைஸாக இப்படி எப்படி தெரியுது பார்த்தீங்களா, இது நம்ம மரத்தில் எப்படி உள்ள நம்ம இது பார்ப்போம் அது மாதிரி இருக்குது பாருங்க, அந்த விளைஞ்சது சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? எவ்வளோ தூரம் ஸ்லைஸாக அதை குட்டி இதாக மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இதாகிடும், என்ன சொல்கிறது, காயறது ஈஸியாகிடும். மார்னிங் ஒரு 10 o'clock கிழக்கு பக்கம் வரக்கூடிய வெயிலில் நீங்கள் இதை வைக்கலாம், மற்றபடி நல்ல சன்லைட்டில் வைக்கலாமான், நல்ல சன்லைட்டில் விட்டு அதில் உள்ள அந்த மருத்துவ குணம் ஃபுல்லாக போயிடுங்க. அதனால் நம்மளுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் சீனியர்ஸ்கிட்ட கேட்பேன், விவசாயிகள் நிறைய பேர் பண்ணுறவங்கக்கிட்ட, ஆல்ரெடி பவுடர் பண்ணுறவங்கக்கிட்ட இதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொடுத்த அறிவுரை எப்படி நான் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு 10 to 11 அதிகபட்சம் அதுக்குள்ளே வந்து கிழக்கு பக்கமிருந்து வரக்கூடிய அந்த வெயில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக தட்டில் இது நல்ல ஒரு சருகு போல் வந்து காஞ்சி வந்துடும். உங்களுக்கு சருகு போல் காஞ்சி வந்துடுது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எடுத்து கொஞ்சம்தான், ஒரு 1/2 கிலோ வாங்குற கொஞ்சம் தானா, நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி இதை வச்சுக்கிறலாம். ஸோ இது வந்து இப்போ கட் பண்ணும்போதே வாசம் என்னால் மெலி பொறுக்கவே முடியலங்க, அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க. லாஸ்ட் இயர் வாங்கினவங்களும் இதோட ஃபீட்பேக்ஸ் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மேபி இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் மாதிரி தெரியலாம் உங்களுக்கு, இதை வாங்கி ஃபீட்பேக்ஸ் சொல்லுவாங்களே இதோட அரோமா எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இவங்கெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கினவங்களே தான் சில பேர் நியூ கஸ்டமர்ஸ்னு வைங்களேன். உடஞ்சி இருக்குது அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 days கண்டிப்பாக ஆகும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மோடமாக இருக்குன்னா 15 days கூட ஆகும். அதை நல்லா பவுடர் பண்ணி
நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க ஒரு ஏர் டைட் இதில் அப்படின்னா அழகாக நீங்கள் அதை ஃபேஸ் பேக்காக சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இன்னொரு ஒரு டவுட் லாஸ்ட் இயர் வந்தது, குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி மூஞ்சிக்கு எதுக்கு, அதுவே பேபி ஸ்கின். நார்மலாக சொல்கிறேன் நான், நார்மல் பேபி ஆயிலோ இல்லை மற்ற அந்த இது இருக்குல்ல அது, ஈவன் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணுறாங்க, அதுவே போதுமானது. நீங்கள் குழந்தை அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. மேபி ஒரு இன்ஃபண்ட்டா 2 இயர்ஸுக்கு முன்னாடி வர இருக்கவங்களையா, இல்லை பேபி சின்ன குழந்தை இருக்குல்ல 2 வயசுக்கு முன்னாடி, அதை கேட்குறதில்ல. 2 வயசுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட்டு அப்பையிலேருந்தே உருவாக்கணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. குழந்தையே குழந்தையே இருக்கு, விட்டுறலாம். அப்போதைக்கு ஒன்றும் சேஞ்சஸே ஆக போகிறது கிடையாது. 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உங்களோட குழந்தைகள் நல மருத்துவர், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் டாக்டர் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 100 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், பாத் பவுடராக சூப்பராக அதை யூஸ் பண்ணலாம், அவ்வளோ க்ளோ கொடுக்கும். இது அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன் நான். ஆனால் சோப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது யூஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம அழகாக டீனேஜ் கேர்ள்ஸ் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு அரோமேட்டிக்காக ஒரு நேச்சுரலாக உள்ள ஒரு ஹோம்மேடு பேக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது இதுதான். இதில் வேறு என்ன உங்களுக்கு டவுட், லாஸ்ட் இயர் உள்ளது எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் வெயிட் போட்டேன் இல்லை, 1/2 kgக்கு இவ்வளோ இருக்கும், 1 kgக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாகிடும். இது எல்லாத்தையுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணுன்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு கொஞ்சத்தை நீங்கள் விதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம், ஏன்னா நம்ம இப்போலேருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணி எல்லா இது பண்ண வச்சாதான் நம்மளுக்கு பவுடர் அதுக்கப்புறம் ரெடியாகும். அப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் கஸ்தூரி மஞ்சள் பவுடரே வந்து பேக்கிங் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்துட்டிங்க, நம்மளோட தங்கங்களுக்கு இந்த பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ எடை போட போகிறேன். ப்ரைஸே சொல்லிடுறேன், இது 1/2 kg உங்களுக்கு வந்து நல்ல வெயிட். 1/2 kg வந்து உங்களுக்கு நான் சொன்ன ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் உங்களுக்கு 200 rupees தான். இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் 200 rupees, 1 kg இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் 330 only. அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக அதிலிருந்து ஒரு 20-30 rupees வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க 8973858884 வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபேண்டஸியாக லேபிள் ஒட்டி இங்கே இந்த படம்லாம் போட்டு இது பண்ணி அந்தக்கு செலவு பண்ணுற அந்த செலவீனங்களெல்லாம் குறைச்சிட்டு தான் ரீசனபிள் ப்ரைஸில் பட் ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து தமிழச்சி கார்டன் உங்களுக்கு வந்து நான் தரேன். ஏன்னா இதுக்கு ஒரு பேக்கெட்டு, அதுக்கு ஒரு கவர், அந்த லேபிள் ஒட்டி அறதுன்னெல்லாம் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவு குறிப்பிட்ட பேருக்கு நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த ரீசனபிள் ப்ரைஸுக்கு நம்மளால் வந்து கொடுக்க முடியுது. ஸோ அந்த ஃபேண்டசி வேர்ல்டை நோக்கி நான் அப்படி ஒட்டி கொடுக்குறாருன்னா நான் இன்னும் இதுக்கு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பேக்கிங் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ப்ளீஸ் பார்த்திங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு ஒரு 16 kgs வந்து 1 kg பேக் கெட்டிங் ரெடி. அவங்க வீட்டுக்கு போகப்போறாங்க, என் தங்கங்கள்லாம் ரிசீவ் பண்ணி கை நிறைய வாங்கி இது அப்படியே சந்தோஷமாக அது பண்ணட்டும். நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி 1 kg வந்து 1/2 kg 200 rupees இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங், 1 kg வந்து பார்த்திங்கன்னா 330 rupees இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 kgs 4 kgs இப்படி போகும்போது 2 kgs வாங்குறாங்க அப்படின்னா 650 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். உங்களுக்கே தெரியும் ஒரு விதை அனுப்பினாலே ஒரு கொரியரில் மினிமமாக 50 rupees ஷிப்பிங் பேக்கிங் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் 1 kgயே 330, அப்போ 2 kgsங்கிறப்ப என்ன பண்ணணும், 660 போடணும். ஆனால் நம்ம 650 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பட் 1/2 kgக்கு ஏன் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போட்டால் மினிமலாகவே ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க, அதனால தான் அதை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக மூட்டை அடைஞ்சு வச்சாச்சு. இதெல்லாம் 1/2 kgs கேட்ட தங்கங்களுக்கு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 kg வந்து இப்போ நம்ம அதை அனுப்புகிறோம். ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், பார்த்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு நான் ஆர்டர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பேட்சுக்கு அடுத்து அது 100 மாறினாலும் சரி, நீங்கள் 1000 kgs ஆர்டர் போட்டாலும் நம்மளால் வந்து கொடுக்க முடியும். பட் இந்த வருஷம் முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா நம்ம ஹோம் கார்டனில் வளர்த்துட்டு இருக்க சொல்ல நம்ம அப்ரூவ் பண்ண போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு 100 kg நம்மளால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம எடுத்தோம், இப்போ 30 kg மட்டும் போதுன்னு சொல்லி. ஸோ 7 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் நீங்கள் அறுவடையை வச்சுக்கலான்றப்ப நான் சொல்லிட்டு ஃபிப்ரவரி வரை என்னால் கொடுக்க முடியும் இதை, சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா. இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இந்த வீடியோவில் எந்த வீடியோவாக இருந்தாலும் கீழே நம்மளுக்கு கருத்துக்களை நீங்கள் கரெக்டான தகவல்களை பரிமாறலாம், தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டலாம். Thank you for watching.